எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை மணி உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மேலே உள்ள தோலை நம்ம சுத்தமாக சீவி எடுத்துடணும். இப்போ இந்த ஒன்றுக்கு நல்லா தொளியை ஃபுல்லாக சீவி எடுத்தாச்சு. இது மாதிரி நல்லா தொளியை சீவி எடுத்துக்கணும். இப்போது இதை தொளியை சீவிட்டு இது மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சு இதுக்குள்ளே நம்ம போட்டோம்னா இது கருக்காமல் இருக்கும். தண்ணியில் போட்டு வச்சா நம்ம மிச்சம் இந்த ரெண்டையும் சீவி முடிக்கிற வரைக்கும் அது கருக்காமல் இருக்கும். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது மூணையும் நல்லா தொளி சீவியாச்சு. சீவனதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட நம்ம நீல நீளமாக வெட்டுவோமோ அது மாதிரி இது மூணையும் நல்லா வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது குறுக்க ஒரு வெட்டு வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இதை அப்படி படுக்க வச்சு இங்கனக்குள்ளே ஒரு வெட்டு வெட்டிக்கலாம். இப்படி வெட்டிட்டு இப்படி படுக்க வச்சுக்கணும். படுக்க வச்சுட்டு இப்படி வெட்டினோம்னா இன்னும் நீளமாக வரும். கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏற்ற சேஃப் கிடச்சோம். இந்த மாதிரி சேஃப் இருந்தால் போதும். அதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணதை நம்ம அதை போட்டிருந்த தண்ணியிலே போட்டு வச்சுக்கணும். இப்படி போட்டு வச்சோம்னா உருளைக்கிழங்கு கருக்காமல் இருக்கும். நம்ம வெட்டி முடித்து நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொறிக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தால் போதும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வேறு எடுப்போம்ல அதில் பாதி வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா உணர வைக்கணும். இது மாதிரி நல்லா ஈரம் இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது மேலே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தூவி விட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பரட்டி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப வேக வச்சு எடுத்துடக்கூடாது. இந்த அளவு தான் வெந்திருக்கணும். உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்திருந்துச்சுன்னா இந்த இப்படி அமுக்குனா உடையிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நம்ம விறகுறப்போ ரொம்ப உடையும். அதனால கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா விறகியாச்சு. இந்த கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கார்ன்ஃப்ளவரை விறகி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னியமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியாக போடணும். பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அந்த ஒயிட் கலர்லேருந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது மாதிரி பொன்னிறமாக பொறிச்சுக்கணும். இப்போ இது மேலே சால்ட்டு உப்பு லைட்டாக தூவிட்டுக்கோங்க. தூவிட்டு நல்லா விரைக்கும். சூப் இது சூடாக இருக்கும். அந்த சூப்லேயே விரைவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. சூப்பரா
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.